முதலமைச்சர் பேசுங்க என்னாங்க, எங்க அம்மா பேசினாங்க, மாண்புமிகு பிரதமர் அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இது நியாயம்தானா, செய்திருக்கின்ற வேலைகள் சரிதானா, தமிழக மக்கள் மீது பழி வாங்குகிறீர்களே என்று பேச ஆரம்பிச்சா 8 நிமிஷத்துல ஒரு மஞ்சள் விளக்கு எரியுது, 10 நிமிஷம் ஆன உடனே சிவப்பு விளக்கு எரியுது, 10 நிமிஷம் முடிஞ்ச உடனே ஒருத்தன் டொயிங் டொயிங்னு மணி அடிக்கான். எங்க அம்மா என்னன்னு கேட்டாங்க, 10 நிமிஷம் தான் பேசணும், அதுக்கு மேல பேசக்கூடாது. எங்க அம்மா சொன்னாங்க, கூட்டத்துல பேசிட்டு வெளியே வந்தாங்க, மன்மோகன் சிங் அவர்களே இந்த மணி உன் கையில இருக்கு, இந்த மணி உங்க கையில இருக்கு, நீங்க மணி அடிக்கிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த மணி என் கைக்கு வரும், நானும் மணி அடிக்கக்கூடிய காலம் வரும் என்று சொன்ன தலைவி எங்க தங்கத்தாய் புரட்சி தலைவி அம்மா. நிகழ்ச்சியை பேசி முடிச்சுட்டு அருமைக்குரிய பெரியவர்களே, டெல்லியில தமிழ்நாடு இல்லத்துல வந்து எங்க அம்மா உட்கார்ந்துருக்காங்க, சேர போட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஒரு 300 பத்திரிகைக்காரன் எங்க அம்மாட்ட பேட்டி எடுக்க வந்து தமிழ்நாடு இல்லத்துல வந்து நிக்கான். ஒருத்த ஆங்கிலத்துல கேள்வியை கேட்டான், நீங்க தேசிய வளர்ச்சி குழு கூட்டத்துல கலந்துகிட்டேல, அங்க உள்ள என்ன நடந்ததுன்னு ஆங்கிலத்துல கேட்டான். எங்க அம்மா சொன்னாங்க, ஓ மொழியில நீ கேள்வியை கேளு, பதில நான் சொல்லுதான்னாங்க. ஒருத்த ஆங்கிலத்துல கேட்டா அம்மா ஆங்கிலத்துல சரளமா பேசினாங்க, ஒருத்தன் தெலுங்குல கேட்டா அம்மா தெலுங்குல பதில் சொன்னாங்க, ஒருத்தன் கன்னடத்துல கேட்டா அம்மா கன்னடத்துல பதில் சொன்னாங்க, ஒருத்தன் கிந்தியில கேட்டா அம்மா கிந்தியில பேசினாங்க, ஒருத்தன் வங்காள மொழியில கேட்டா அம்மா வங்காள மொழியில பதில் சொன்னாங்க, ஒருத்தன் மலையாளத்துல கேட்டா அம்மா மலையாள மொழியில பேசினாங்க. நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அதுல இந்தியாவுடைய பத்திரிகையில அரசியல் பிரிவு ஏடிட்டா பணியாற்றக்கூடியவன் அவன் பேரு பங்கஜ்குமார். அவன் சொன்னா ஒரே ஒரு வார்த்தையில, இந்திய தேசத்தை ஆளக்கூடிய தகுதி தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவுக்கு இருக்கிறது, தரமை திறமை வாய்ந்த ஒரு தகுதி என்று சொன்னான். இவன் கருணாநிதி டெல்லிக்கு போனாம்னா அவன் பேரனை கூட்டிட்டு போனோம், இவன் போய் மன்மோகன் சிங் கிட்ட போய் பேசினாம்னா மன்மோகன் சிங் என்ன பேசுறாருன்னு கேட்டுக்கிட்டு தாத்தாட்ட பேரன் சொல்லுவான், தாத்தா என்ன சொல்லுவாரு கேட்டு மன்மோகன் சிங் கிட்ட பேசுவான், ரெண்டு பேரும் தலைய தலைய ஆட்டுவான், ஊட பேர இருப்பான். ஏன் இதுக்கு என்ன அடையாளம்னா, இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, கஞ்சா உத்தவம் எல்லாம் அஞ்சானஞ்சம்னு பேர் வாங்கிட்டான் மதுரையில் ஒருத்தன், மூக்கா அழகிரி முத முத செவிச்சு நாடாளுமன்றத்துக்கு போறான் ஐயா, முத முத செவிச்சு நாடாளுமன்றத்துக்கு உள்ள போய் இப்படி சேர்ல உட்கார்ந்துருக்கான். வடநாட்டு எம்பி ஒருத்தன் கேட்டிருக்கான், வாட் இஸ் யுவர் நேம் இருக்கான், இந்த முதவி ஏறட்டு ஏறட்டு பார்த்துருக்கான், இவனுக்கு தமிழை தவிர ஒரு இளவும் தெரியாது. பக்கத்தில் இருக்கவன்ட்டு இவன் என்ன சொல்லுதான்னு கேட்டானா, வாட் இஸ் யுவர் நேம், உங்க பேர் என்னன்னு கேட்கான். இவன் சொன்னான், எதா இருந்தாலும் உன்னை விடிய காலம் வாக்கிங் போகும்போது பார்த்துக்கிட்டோம்னாரான். அவன் என்னையாண்ணா, தமிழ்நாட்டில் எவன் வாக்கிங் போனாலும் இவனுக்கு பிடிக்காது போட்டு தள்ளிடுவான்னாரான். மறுநாளே அவன் சேரை தூக்கிட்டு வேற இடத்துக்கு போயிட்டானான். இன்னொருத்தன் பாருங்க, திமுகவில் ஒருத்தன் 21,000 ஓட்டில் ஜெயிச்சு இன்னைக்கு போயிருக்கான், எம்பியா இருக்கான், அந்த முதவி காலையில் வாக்கிங் போயிருக்கு, வாக்கிங் போன முதவி ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா ரூமுக்கு வந்திருக்கணும், காலையில சாட்சிய போட்டு வாக்கிங் போனவன் ராணுவ பாதுகாப்பு வளையத்துக்குள்ள போயிட்டான் 7 மணிக்கு. அந்த அதிகாரி எவனோ பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதி வந்துட்டான் சொல்லி எல்லாம் இங்க வாழை முழிக்க முடிச்சு சரியில்லை வா உட்காருட்டான். நம்ம யார், தமிழ்நாட்டு எம்பி திமுக எம்பி போனவன ஆளக்காங்கல, அவன் சொல்லி இருக்கான், கலைஞருக்கு தம்பி தமிழ்நாட்டு எம்பி 21,000 ஓட்ல செவிச்சாம்னா நீ முழிக்க முடி சரியில்லை, 12 மணிக்கு ஒரு அதிகாரி வருவாரு அவர் வந்து உன்னை விசாரிக்கட்டும் நீ உட்காருன்ட்டான். டவுசரை போட்டுட்டு 12 மணி வரைக்கும் இருந்திருக்கான், 12 மணிக்கு அந்த அதிகாரி வந்திருக்காரு, ஏ இவன் யார்ராதுன்னா, அவன் முழிக்க முழிக்க சரியில்லை 7 மணிக்கே உள்ளே வந்துட்டான், நான் தான் உட்கார வச்சிருக்கேன் நீங்கள் விசாரிங்கன்னு இருக்கான். அந்த அதிகாரி நீ யாருன்னு இருக்கான், நான் கலைஞரின் தம்பின்னு இருக்கேன். ஏய் உண்மையே சொல்லுடா, கலைஞரின் தம்பியா, என்னடா நீ வாக்கிங் வந்தேன்னா அடையாள அட்டையை எங்கேன்னு இருக்கான், அடையாள அட்டையை நான் ரூம்பில் வச்சுட்டு வந்துட்டேன்னா, ரூம்பில் வச்சுட்டு உன்னை எவன்டா இங்கே வர சொன்னதுன்னா, சரி நீ எம்பிங்க கலைஞருக்கு தம்பிங்க, அதுலேயும் இந்த தமிழ்நாட்டுடைய எம்பியாக வந்திருக்க, இந்த நாட்டுடைய தேசிய கீதத்தை பாடுன்றிருக்கான் அந்த அதிகாரி. ஒரு எம்பியாக இருக்கவனுக்கு தேசிய கீதம் தெரியும்னு நினச்சிருக்கான், உடனே தேசிய கீதத்தை பாடுன உடனே அவன் சொன்னானா, அது மட்டும்தானே எனக்கு தெரியாதுன்னா, இதாண்டா எம்பி தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்க நீதாண்டா, சீக்கிரம் எழுந்து ஓடுறான்னா, இது கருணாநிதி கட்சிக்காரனுக்கு விஷயம் எங்க